தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளில் வசிக்கும் நரிக்குறவர் சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதனை ஒன்றிய அமைச்சர் அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். நரிக்குறவர் குருவிக்காரர் சமூகத்தினரை பழங்குடி பட்டியலில் சேர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுத்த கோரிக்கையை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. எம்பிசி பிரிவில் இருந்த நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்குமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். கர்நாடக அரசு சார்பில் ஹிந்தி தினம் கொண்டாடப்படுவதை கண்டித்து ஜேடிஎஸ் தலைவர் குமாரசாமி தலைமையில் பெங்களூருவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு திரண்டு தாய்மொழியை தள்ளிவிட்டு ஹிந்தியை திணிப்பதா என முழக்கமிட்டனர். சுகேஷ் சந்திரசேகர் 200 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சிக்கியுள்ள நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் இன்று ஆஜரானார். அவரிடம் நாளையும் விசாரணை நடத்தப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவா மாநிலத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 8 பேர் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளனர். முதலமைச்சர் பிரமோத் சாவந்தை சந்தித்து முறைப்படி கட்சியில் அவர்கள் சேர்ந்தனர். 8 பேர் விலகியதால் சட்டமன்றத்தில் காங்கிரசின் பலம் 3ஆக குறைந்தது. திண்டுக்கல் அடுத்த தோட்டநூத்தில் இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு முகாமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். 17 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் 321 தனித்தனி வீடுகள் அவர்களுக்காக கட்டப்பட்டுள்ளன. முதல் முறையாக தங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய மறுவாழ்வு முகாமில் வீடு வழங்கியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இலங்கை தமிழர்கள் நன்றி கூறியுள்ளனர். கீற்றுக்கொட்டகையிலும் தகரச்சீட்டின் கீழும் 32 ஆண்டுகளாக அள்ளல்பட்டு வந்த நிலைக்கு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக நிகழ்கின்றனர். தருமபுரியில் அரசால் தடை செய்யப்பட்ட 5 டன் ஆப்பிரிக்க கெளுத்தி மீனை மீன்வளத்துறை அதிகாரிகள் அழித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் 32 இடங்களில் கூட்டை அமைத்து வளர்க்கப்படும் ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் கிருஷ்ணகிரி மற்றும் கர்நாடக பார்களுக்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு வந்ததை அடுத்து ஆய்வு நடத்தப்பட்டது. சென்னை ராகிப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக தலைமை அலுவலக மேலாளர் மகாலிங்கத்திடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். அவரிடம் சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள அரசு வீட்டை 6 வாரத்திற்குள் காலி செய்து அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு சுப்பிரமணியன் சுவாமிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016 முதல் 2022 வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தபோது ஒதுக்கிய வீட்டை அவர் காலி செய்யாததால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சீர்காழி அருகே இனாம் குணத்தலப்பாடி கிராமத்தில் இருந்து ஆச்சால்புரத்திற்கு வைக்கோல் ஏற்றி சென்ற டிராக்டர் மின்கம்பி உரசி தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அணைப்பதற்குள் வைக்கோல் மற்றும் டிராக்டர் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. பழனி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் 70 டன் அரிசி மூட்டைகள் காணாமல் போனது தொடர்பாக கிடங்கு பொறுப்பாளர் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் மதுரை மண்டல அலுவலர்கள் கிடங்கில் ஆய்வு செய்த போது அரிசி மூட்டைகள் காணாமல் போனது தெரியவந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அதிமுகவை பயன்படுத்தக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், முன்னாள் எம்எல்ஏ தூசி புகார் அளித்தனர். கோவை சுகுணாபுரத்தில் தடையை மீறி எஸ்பி வேலுமணி வீட்டின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 7 எம்எல்ஏக்கள் உட்பட 390 அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்தபோது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 390 பேரையும் போலீசார் கைது செய்திருந்தனர். புதுச்சேரியில் காவலாளி ஒருவருக்கு சுமார் 13 லட்சம் ரூபாய் மின் கட்டணம் வந்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 520 யூனிட் மின்சாரத்திற்கு 12,91,845 ரூபாய் மின் கட்டணம் வந்துள்ளது. ஆனால் மின்துறை சரியாக பதிலளிக்காமல் அலைக்கழிப்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். கரூரில் கல்குவாரிக்கு எதிராக போராடிய விவசாயி ஜெகநாதன் கொல்லப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய சுற்றுச்சூழல் அலுவலர் முகிலன் கைது செய்யப்பட்டுள்ளார். உடலை வாங்க மறுத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறவினர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது கைதானார் அவர். முல்லைப்பெரியார் அணையில் இருந்து 18ஆம் கால்வாய் வழியாக 98 அடி வீதம் இன்று முதல் 30 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோடி தாலுகாவில் 13 கிராமங்களில் உள்ள 4,614 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த கருத்திட்டைகளை பராமரிக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று புகார் எழுந்துள்ளது. பட்டுக்கோட்டை மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கை ஏற்று பெருமாள் கோவில் ஆற்றங்கரை பகுதியில் புதிதாக நியாய விலை கடை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று பொருட்கள் வாங்கும் சூழல் இனி இருக்காது என்பதால் பட்டாசு வெடித்து அவர்கள் மகிழ்ந்தனர். போலந்து தலைநகர் வார்சாவில் முதன் முதலாக தமிழ் சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. போலந்து வாழ் தமிழர்களையும் போலந்து வரவிருக்கும் தமிழர்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புதூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் மினி லாரி ஒன்று நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. லாரியில் இருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 26,000 வாத்து முட்டைகள் உடைந்தன. கமுதி அருகே எஸ்பி கோட்டை கிராமத்தில் உள்ள வாழவந்தம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு எருதுகட்டு விழா நடைபெற்றது. மைதானத்தில் நடுவில் உரல் புதைத்து அதில் வடம் கட்டி ஒவ்வொரு மாடாக கயிறு கட்டி அவிழ்க்கப்பட்டது. குறித்த நேரத்தில் மாட்டை அடக்கியவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. மரக்காணம் அருகே கடலில் நங்கூரம் இடப்பட்டிருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விசைப்படகு கடலில் மூழ்கி மாயமானது. பூனிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த 20 பேர் இணைந்து படகை வாங்கி மீன்பிடித்து வந்த நிலையில் படகு கடலில் மூழ்கியுள்ளது. நவீன கருவிகளுடன் படகை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை முதன்மை கல்வி அலுவலகம் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளதாக கூறி பெற்றோர்கள் பள்ளி வாயில் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனால் தங்கள் பிள்ளைகள் வெயிலிலும் மரத்தடையிலும் படிக்கின்றனர் என்பது குற்றச்சாட்டு. சென்னை வண்ணாரப்பேட்டை மின்ட் மேம்பால சர்வீஸ் ஆலையில் 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் திடீரென மினி லாரி முன் பாய்ந்து உயிரிழந்தார். இதுகுறித்து வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட பச்சாபாளையத்தில் நவீன எரியூட்டு மின் மயானம் அமைக்கும் பணிக்காக நிலம் அளவீடு செய்ய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நிலம் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. கேரளாவின் திருச்சூர் மாவட்டம் வாடானப்பள்ளி என்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான மத்தி மீன்கள் உயிருடன் கரை ஒதுங்கியது அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. மீன்களை அவர்கள் எடுத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஒன்றிய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகக்கூடும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை கடந்த மாதம் நடத்தியது. குஜராத் கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் படகு ஒன்றில் இருந்து 200 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ போதைப் பொருட்களை கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். படகுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டு ஜகாகு கடற்கரைக்கு விசாரணைக்காக கொண்டுவரப்பட்டனர். மாநிலங்களில் தற்போது செயல்படும் திட்டக்குழுக்களுக்கு பதிலாக நிதி ஆயோக் அமைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக 10 மாநிலங்களில் இது செயல்படுத்தப்படும் என்றும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் எஞ்சிய மாநிலங்களில் அமலுக்கு வரும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கள்ளக்குறிச்சியில் மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. 13, 15 மற்றும் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் என 3 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓபன் டென்னிஸில் தரநிலையில் முதலிடத்தை பிடித்திருந்த அமெரிக்காவின் அலிசன் ரிஸ்கே முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி கண்டார். ரஷ்யாவின் அனஸ்டசியா கசனோனோவாவுடன் மோதிய ரிஸ்கே 2-6, 3-6 என்ற கணக்கில் விழுந்தார். திண்டுக்கல் காய்கறி சந்தையில் நேற்று இரவு ஏற்பட்ட தகராறில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 4 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. கடை உரிமையாளருடன் வாக்குவாதம் ஏற்படவே அவர் ரவுடி கும்பலை அழைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தவே வணிகம் பாதிக்கப்பட்டது. நடிகர் அஜித் ஹெலிகாப்டரில் பயணம் செய்யும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரவி வருகின்றன. மேலும் H. வினோத் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் 61வது படத்தின் படப்பிடிப்பு நாளை தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் பிரின்ஸ் படம் தீபாவளிக்கு வெளியாக உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இப்படத்தின் புதிய ரிலீஸ் தேதி குறித்த தகவல் வெளியாக உள்ளது. அதன்படி அக்டோபர் 21ஆம் தேதி படம் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. சிவகார்த்திகேயன் நடித்து வரும் மாவீரன் திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு நாளை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. படக்குழுவுடன் இணையும் நடிகர் யோகி பாபு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள உள்ளார். காரைக்கால் பள்ளி மாணவன் பாலமணிகண்டனுக்கு குளிர்பானத்தில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்ததாக கைதான சகாயராணி வாக்குமூலம் அளித்துள்ளார். காரைக்கால் போலீசார் அவரை 1 நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் தொகுத்தறிவு தேர்வு நடத்த தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 26 முதல் 30ஆம் தேதிக்குள் தேர்வை நடத்தி முடிக்க ஆணையிட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பழ அங்காடியில் பெட்டியாக பழங்கள் திருடிய திருவொற்றியூரை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒவ்வொரு கடைகளிலும் 5க்கும் மேற்பட்ட பெட்டிகளை இவர்கள் திருடியது CCTVயில் பதிவாகியிருந்தது. கோவை காரமடை அருகே கண்ணார்பாளையத்தில் தந்தை பெரியார் உணவகம் என்ற பெயரில் உணவகம் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இன்று உணவகம் திறக்கப்பட இருந்த நிலையில் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியதில் உரிமையாளர் அருண் பலத்த காயமடைந்தார். மானாமதுரையில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்துவிட்டதாக கூறி அமுத சுரபி நிதி நிறுவனம் முன்பு முதலீட்டாளர்கள் போராட்டம் நடத்தினர். 6 ஆண்டுகளாக நிரந்தர வைப்பு தொகைக்காக நிதி வசூலித்தவர்கள் கடந்த ஜனவரி மாதம் முதல் வட்டி தராததுடன் முதிர்வு தொகையும் வழங்கவில்லை என்பது குற்றச்சாட்டு. இந்தியா என்பது இந்துக்கள் நாடுதான் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா கூறியிருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் பேசிய அவர் கூட்டணி குறித்து தேமுதிக தான் அறிவிக்கும், கூட்டணி கட்சிகள் அல்ல என்று தெரிவித்தார். குவைத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட முத்துக்குமரன் உடலை விரைந்து தாயகம் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டிடமிருந்து முத்துக்குமரன் குடும்பத்தினருக்கு உரிய நஷ்டஈடு பெற்றுத்தர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் கூத்தாநல்லூரை சேர்ந்த முத்துக்குமரன் உடல் குவைத்தில் இருந்து கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது. ஒட்டகமேய்க்க வற்புறுத்தியதால் நாடு திரும்ப முயன்ற அவரை குவைத் நாட்டை சேர்ந்தவர் சுட்டுக் கொன்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஹைதராபாத்தில் இருந்து கொரியர் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட கள்ள நோட்டுகளை கிண்டி போலீசார் கைப்பற்றினர். இணையதளம் மூலம் கள்ள நோட்டு வரவழைத்த வேலுச்சேரியை சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை பல்கலைக்கழக செனட் மற்றும் சிண்டிகேட் தேர்தலில் 2 தனியார் கல்லூரி முதல்வர்களின் வேட்புமனுக்கள் நீக்கப்பட்டதை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி முதல்வரை எப்படி நீக்க முடியும் என்பது அவர்களின் கேள்வி. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு 5108 அதிகரித்திருக்கிறது. சிகிச்சை பயனின்றி 19 பேர் உயிரிழந்துவிட்டனர். நாடு முழுவதும் 45,749 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் ஜாஷ்கர் மாவட்டத்தில் பிறந்த சில மாதங்களே ஆன யானை குட்டியை வனத்துறையினர் மீட்டனர். குட்டிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் அதனை யானை கூட்டத்திடம் அவர்கள் சேர்த்து வைத்துள்ளனர். ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா நடித்த ஜெய்பீம் திரைப்படம் மேலும் ஒரு விருதை வென்றுள்ளது. OTT பிளே விருதுகள் பிரிவில் சிறந்த இணை திரைப்படம் என்ற விருது அப்படத்துக்கு கிடைத்துள்ளது. இயக்குநர் ஞானவேல் இவ்விருதை பெற்றுள்ளார். செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் இரட்டை வேடத்தில் நடித்து வரும் நானே வருவேன் திரைப்படத்தின் கடைசி நாள் படப்பிடிப்பு சென்னை ரேஸ் கோர்ஸில் நடந்து வருகிறது. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இப்படத்தின் முதல் பார்வை நாளை வெளியாகியிருக்கிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் மாமன்னன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. படக்குழுவினருடன் இதனை கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்களை மாரி செல்வராஜ் ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். பொன்னியின் செல்வன் திரைப்பட நடிகர்கள் தங்கள் ட்விட்டர் பக்க பெயரை கதாபாத்திரங்களாக மாற்றிக் கொண்டுள்ளனர். பொன்னியின் செல்வன் வெளியீட்டுக்கு முன் தஞ்சை பெரிய கோவில் செல்லும் போது உடன் வருகிறாயா என ஆதித்த கரிகாலனாக விக்ரம் கேட்க வந்தியத்தேவனாக கார்த்தி அளித்த பதில் ரசிக்க வைத்துள்ளது. புதுக்கோட்டையில் 70வது தமிழ்நாடு மாநில ஓபன் செஸ் போட்டி தொடங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 7 வயது முதல் 70 வயது வரை உள்ள 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பிரியாங்குப்பம் ரயில்வே பாலம் அருகே கொட்டப்படும் குப்பைகளை உடனடியாக அகற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியாங்குப்பம் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் முழக்கமிட்டனர். பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்யக் கோரி சிறு குறு விவசாயிகள் குன்னூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிலோவிற்கு 7 முதல் 10 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் அதிக விலை தர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். திருவிடைமருதூர் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் கடந்த 11ஆம் தேதி நடந்த தீ விபத்து தொடர்பாக பவுண்டரிக்குரம் கூட்டுறவு சங்க செயலாளர் பாஸ்கர் மற்றும் ஊழியர் ரவிக்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. GST வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கோவையில் வெட் கிரைண்டர் மற்றும் உதிரி பாகங்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். GST வரி உயர்விற்கு முன்கள் பிரச்சனைகளை வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்தே மூலப்பொருட்களின் விலை உயர்வு வந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டத்தின் பிரதான அணைகளான வைகை, மஞ்சளாறு, சோத்துப்பாறை உள்ளிட்ட 3 அணைகள் 45வது நாளாக நிரம்பி வழிகின்றன. தென்மேற்கு பருவமழையின் போது நீர்வரத்து அதிகரித்து அணைகள் நிரம்பியுள்ளன. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். Facebook, டெலிகிராமில் பெண் குரலில் பேசி திருச்சியை சேர்ந்த முதியவர் சிராஜுதீனிடம் 8 லட்சம் ரூபாய் பறிக்க முயன்ற அப்துல்லா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தையின் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டதால் இம்மோசடியில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். நாகர்கோவில் அருகே இரணியல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் கணக்கு பதவியில் ஆசிரியர் கிறிஸ்துதாஸ் மீது ஆபாசமாக பாடம் எடுப்பதாக மாணவர்கள் SP-யிடம் புகார் அளித்துள்ளனர். வெளியே சொல்ல வேண்டாம் என்று ஆசிரியர் தாக்கியதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பிரபல திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்காச்சோள பயிரில் களைகளை அகற்ற கூலி தொழிலாளர்கள் வராததால் விவசாயிகள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். களைகளை அகற்றாததால் மக்காச்சோள பயிர்கள் புழுக்கள் தாக்குவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 700க்கும் அதிகமான மாணவிகள் பயின்று வருகின்றனர். ஆபத்தான நிலையில் பள்ளி இருப்பதால் கடந்த 2018 ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது. மொத்த விலை பணவீக்க விகிதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 12.41% குறைந்துள்ளது. ஜூலை மாதம் இது 13.93 விழுக்காடாக இருந்தது. களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதியில் பிளாஸ்டிக் போதைப் பொருட்கள் பயன்பாட்டுக்கு தடை விதிப்பது, இரவு நேரத்தில் வாகனங்கள் செல்ல தடை விதிப்பது குறித்து 8 வாரங்களுக்குள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 11வது நாளாக நகை சரிபார்ப்பு பணி நடந்தது. காணிக்கையாக வழங்கப்பட்ட நகைகள் பதிவேடுகளின்படி சரியாக இருக்கிறதா என அறநிலையத்துறை துணை ஆணையர் ஜோதி தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டில் இல்லாத விமான நிறுவனங்களைச் சேர்ந்த 12 பழைய விமானங்களை அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதனால் விமான நிலையத்தில் கூடுதலாக விமானங்கள் நிறுத்த இடவசதி கிடைக்கும். இன்றும் நாளையும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்திய ஒற்றுமை யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி திருவனந்தபுரம் அருகே உள்ள வர்கலாவில் இருக்கும் சிவகிரி மடத்துக்கு சென்றார். கேரளாவில் நடைபயணத்தில் ஈடுபட்டுள்ள அவர் நாராயணகுரு சமாதியில் அஞ்சலி செலுத்தினார். கொச்சியில் இருந்து ஓமன் நாட்டிற்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் மஸ்கட் விமான நிலையத்தில் தர இறங்கிய போது திடீரென தீ விபத்தில் சிக்கியது. விமானத்தின் முன்பகுதியில் இருந்து புகை வெளியே வந்ததும் 141 பயணிகளும் வெளியேற்றப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கட்டுமான பணியின் போது 7வது மாடியில் இருந்து மின் தூக்கி அருந்து விழுந்து 8 தொழிலாளர்கள் உயிரிழந்துவிட்டனர். பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதமாற்ற புரளியை கிளப்பி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை பொது எதிரிகளாக கட்டமைப்பதற்கான சதி நடைபெறுவதாக மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மதமாற்ற புகார் எழுந்த சென்னை ராகிப்பேட்டை CSI மோனகன் பள்ளியை ஆய்வு செய்த பின்பு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆன்லைன் ரம்மியை தடை செய்யும் அவசர சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்று சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான ஆவணங்களை வழங்கிய அவர் எந்த நீதிமன்றத்திலும் ரத்து செய்யப்படாத வகையில் இச்சட்டம் வலுவானதாக இருக்கும் என்றார். நடைபயணத்தில் ராகுல் காந்தி அணிந்துள்ள டி-ஷர்ட் திருப்பூரில் தயாரிக்கப்பட்டது என புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் பிரதமர் மோடி அமித்ஷா அணியும் ஆடைகள் வெளிநாடுகளில் வாங்கப்படுவதாகவும் தேசிய கொடியை கூட சீனாவிடம் இருந்து வாங்குவதாகவும் விமர்சித்துள்ளார். குலசேகரப்பட்டினம் முத்தாலம்மன் கோவில் தசரா விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் ஆபாச நடனங்கள் நடத்தப்படுவதாக கூறிய நீதிமன்றம் இதுகுறித்து உரிய வழிகாட்டுதலுடன் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. பொறுப்பு மிக்க மாணவர்களை உருவாக்கவும் சிறார் குற்றங்களை தடுக்கவும் சிற்பி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் முதற்கட்டமாக சென்னையில் 100 மாநகராட்சி பள்ளிகளில் சிற்பி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். அவர் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையர் மேல் நடவடிக்கை எடுக்க தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் 4800 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்தது என்பது புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.